பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்வினின் அன்பான வணக்கங்கள். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு சந்திக்க இருக்கக்கூடிய நபர், இவர் ஒரு எழுத்தாளர் மட்டுமில்லை, இவர் ஒரு மருத்துவத்துறையில் வல்லுநரும் கூட. கவிஞர் எழுத்தாளர் திரு சக்தி அவர்களை தான் சந்திக்க போகிறோம். இப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து முதலாவதாக எங்ககிட்ட பகிர்ந்துக்கு போகிற புத்தகம் வந்து என்ன புத்தகம், அதனுடைய சிறப்பு என்ன? ஈழத்திலிருந்து தீபச்செல்வன் சொல்லிட்டு அவரோட கலெக்ஷன் இது. என்ன நாவலா சார் இது? இது வந்து நாவல். ஆக்சுவலி அவங்க போயிட்ரி கலெக்ஷன் தான் எழுதுவார். அவர் ரெண்டு மூணு போயிட்ரி கலெக்ஷன் வந்து ரொம்ப பேசு பொருளாக இருந்தது. ஆட்களற்ற நகரத்தை தின்றும் தின்னும் மிருகம்னு சொல்லிட்டு உயிர்மை வெளியிட ஒரு தொகுப்பு வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான தொகுப்பு அது. அதுக்கடுத்து பதுங்குழியில் பிறந்த குழந்தையின காலச்சூடு பதிப்பகத்தில் முன்னே வந்து வந்திருந்தது. மரணத்தில் துளிர்க்கும் கனவுன்னு சொல்லிட்டு ஆழி பதிப்பகத்தில் ஒரு தொகுப்பு போட்டிருந்தார் 2011. அது வந்து கொஞ்சம் முக்கியமான ஈழத்து கவிஞர்களோட தொகுப்பாக இருக்கும். அனாறு, ஜெயபாலன் சார், சேரன் சார், இந்த மாதிரி ஒரு நம்ம ரொம்ப நம்ம யார் இல்லத்தை ரொம்ப நேசிப்போமோ அவங்க எல்லாருக்கும் விதையும் ஒரே கலெக்ஷனில் பார்க்குறப்போ சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அது ரொம்ப பெயின்ஃபுல்லான கலெக்ஷன் அது. அதை கொண்டு வந்ததுலேருந்து எனக்கு அந்த அப்பத்துலேருந்து தீபச்செல்வன் ரொம்ப அவரை நான் கவனிச்சிட்டே இருப்பேன். அவரோட இலக்கிய செயல்பாடாக இருக்கட்டும், அரசியல் செயல்பாடாக இருக்கட்டும், அவர் படைப்புகள் சார்ந்து இயங்குறதா இருக்கட்டும், அவர் முன்னெடுக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அப்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அந்த வகையில் இந்த புத்தகம் வந்து எதை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம்? இந்த புத்தகம் வந்து எனக்கு 2009 ஈழப்போருக்கு அப்புறம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படைப்புகள் நிறைய வர ஆரம்பிச்சது. இந்த கட்டுரைகளாக இருக்கட்டும், சிறுகதைகளாக இருக்கட்டும், இந்த அழிவை நேரில் பார்த்தவங்களோட பதிவுகள் நிறைய வந்துட்டே இருந்தது. அதில் வந்து நிறைய பேர் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. போராளியாக இருந்தவங்க, மக்களாக இருந்தவங்க, ஒரு மீடியாவில் உள்ளவங்க, ஒரு செஞ்சிலுவை சங்கத்திலேருந்து போனவங்களாக இருக்கட்டும், போரில் பங்கெடுத்தவங்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தங்களும் படைப்புகள் வந்துகிட்டு இருந்தது. அந்த வகையில் இது வந்து எனக்கு ஒரு மாறுபட்ட ஒரு புத்தகமாக இருந்தது. அவங்க காலங்களில் எப்படி இருந்தது, அவங்க காலங்களில் என்னென்ன மாதிரியான இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு கல்வியாக இருக்கட்டும், ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு ஒழுக்க நடைமுறைகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு விலாவரியாக பேசியிருக்கும் அந்த புத்தகம். அதாவது 80களுக்கு அப்புறம் வந்து ஈழத்தை விட்டு வெளியில் போயிட்டு, அதாவது 70-80 கால போருக்கெல்லாம் முன்னாடி ஈழத்தை விட்டு வெளியில் போயிட்டு ஈழம் அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், இந்த மாதிரி நடந்துருக்கூடாது, அந்த மாதிரி ஒரு விவாதத்தை வைக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த புத்தகம் பதில் சொல்லு நான் ரொம்ப நம்புறேன். நிச்சயமாக சார், நிச்சயமாக நல்ல ஒரு புத்தகம். ஒரு 25 வருட ஒரு மனிதனோட வாழ்க்கையை வந்து பதிவு பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடித்ததாக எந்த புத்தகத்தை பதிவு சொல்ல போறீங்க, அது என்ன மாதிரியான? இல்லை, அடுத்தது ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை, சமீபமாக வாசிட்டு இருக்க ஒரு கவிதை தொகுப்பு இது. மரணாய் வந்த காலகட்டங்களில் அப்போ இது ரிலீஸ் ஆச்சு இந்த புத்தகம். என் 7 போல் வளைபவர்கள்னு சொல்லிட்டு ஒரு வளைபவர்கள்னு சொல்லிட்டு இந்த கலெக்ஷன் கொண்டு வந்திருந்தேன். ஒரு நல்ல பெயர் இது. ஆமாம், ஒரு நரன் கலெக்ஷன் அவர் இது பண்ணுறது எல்லாமே ஒரு பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு மரணாயின் டைட்டில் சூஸ் பண்ணதாக இருந்தது. ஸோ அந்த இது ஒர்க் பண்ணப்போ எனக்கு என் 7 போல் வளைபவர்கள் வந்து ஒரு ரொம்ப ஒரு அந்த காலகட்டங்களில் எனக்கு ஒரு பிடித்த ஒரு லாங் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு. பிரம்மராஜன் சார் ஒர்க்கு தான் ரொம்ப பிடிக்கும். முன்னே எப்போவுமே வாசிக்கிறதுக்கு அவங்க ஒர்க்கு, யுமா வாசிக்கு சார், இந்த மாதிரி லைனாக பார்த்துட்டே வந்துட்டு இருந்தப்போ ஒரு பெண் எழுத்தாளர் வந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கில் வந்து ரொம்ப ஈடுபாடு, நீட்டாக ப்ரெசன்டேஷன் கொடுத்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதை தொகுப்பு. என்ன மாதிரியான கவிதைகள்லாம் அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க, எதை பற்றி பேசக்கூடிய கவிதைகள் சார் அது? இல்லை, அவங்க என்னது தான் இந்த மாதிரி கவிதைகள்லாம் தேர்ந்தெடுத்து மொழிபெயர்க்கணும் அப்படின்னு இல்லை. ஒரு ஜென்ரலா அவங்களுக்கு பிடித்தமான, ஆங்கிலத்துல பிடித்தமான, ஆமா பிடித்தமானது மொழிபெயர்த்திருப்பாங்க. அதுக்கு நமக்கு பிடிச்சது நல்லா இருக்கும். ஜெரிகோ பிரவுன் கலெக்ஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து அழகா தமிழ்ல அந்த கவிதை நம்ம படிச்சுட்டு நமக்கு தெரிந்த ஒரு மொழியில நம்ம மொழிபெயர்த்து வாசி பார்த்துருப்போம், இப்படி இருந்திருக்குமா அப்படி இருந்திருக்குமான்னு. ஆனா அதை அவங்க நீட்டா மொழிபெயர்த்து கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு கவிதை இருக்கும், மஞ்சள் பறவை மஞ்சள் வீடு சிறிய மஞ்சள் பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் கவிதை சொல்லலாம். பூன்ற டைட்டில் ஒரு கவிதை இருக்கும், மஞ்சள் பறவை மஞ்சள் வீடு சிறிய மஞ்சள் பாட்டு. என் காமாலை வாயின் வெளிச்சம் இந்த மஞ்சள் பற்களை விளக்க வேண்டும், ஆனால் நீ என் மஞ்சள் சிரிப்பை ரசிக்கிறாய், இந்த கருப்பு பையன் தொடர்ந்து பாடு, சிறிய வாழ்வு மஞ்சள் பித்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மஞ்சள் காமாலை சொன்னோட அந்த பித்தம் இருக்கலையே, அதையும் ஒரு ஈர்ப்போட சேர்த்ததை ப்ரெசன்ட் பண்ணது ஒரு வேற மாதிரி இருக்கும். முறை நல்லா, ஆக்சுவலி நான் மொழிபெயர்த்தப்போ அதை வேற மாதிரி ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன். ஆக்சுவலி இதுதான் கரெக்டானதாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதை தொகுப்பு இது. இல்லை, இந்த மாதிரி நிறைய கவிதைகள் இருக்கும். வேற இவங்களோட பிடித்தமான இன்னொரு, இல்லை இவங்களோட இன்னொரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க்குமே இருக்கு. இந்த 2019 இந்த 18-19 அந்த இயர்ல ஒரு புக்கு கொண்டு வந்திருந்தாங்க, கற்பனைகளால் நிறைந்த துளைன்னு சொல்லிட்டு ஒரு சேம் இதே சால்ட்ல இது பேனர்ல அவங்க அடுத்த கலெக்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க. அதுலேயும் வந்து எனக்கு பென் லக்னர், அப்புறம் வந்து மேரி ஹவ், இவங்களோட கலெக்ஷன்லாம் வந்து தமிழில் மொழிபெயர்த்துருப்பாங்க. அதுவும் ஒரு பிரமாதமான ஒர்க்கு. இந்த போன வருஷத்து அந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கில் எனக்கு ரொம்ப பிடித்தது அது, ரெண்டு தொகுப்புகளுமே. நல்லா இருந்தது சார், நல்ல ஒரு கவிதை, சிம்பிளாக நீட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணி ரொம்ப பிடிச்சது. இந்த புத்தகத்துலேருந்து உங்களுக்கு பிடித்தமான வேற ஏதாவது ஒரு கவிதை எங்களுக்கு? இல்லை, இதில் நிறைய கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். மேரிகோ பிரவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கலெக்ஷன், அதிலே மேரி ரூஃபிலோட ஒரு கவிதை இருக்கும்,
அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பவேரியான் டைட்டில் ஒரு கவிதை வரும். மலைவனம் தெளிவாக இருந்தது, கொக்கியை போலே ஒரு மேகம் மட்டும் சிற்றூரின் மேல் தொக்கி நின்றது. சிறுபெண் மஞ்சள் கையுறைகளை அணிந்திருந்தால், கதவு துவாரத்தின் வழி பார்த்தால், உபயோகப்படுத்தப்படாத நூலிலாடும் பொம்மைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் அவள் யோசித்தாள் அப்படின்ற டைட்டில் அவங்களோட டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு ஃபுல்லாக அதில் இருக்கும். ஒரு அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு 4 கவிதைகள் இதில் இருக்கும். அடுத்து லூசி ஃபராக் அவங்களோட இதுவும் இருக்கும். லைனாக அந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்தாளரோட படைப்புகளை மொத்தமாக மொழிபெயர்த்தோம். அவங்களோட ஒரு 50 கவிதைகள் 100 கவிதைகளை ஒரு மொழி மாற்றம் செஞ்சோம். அது ஒரு தொகுப்பாக கொண்டு வந்தோம்னு இல்லாமல் ஒரு கலெக்ஷனாக இருக்கும். ஒரு வேறு வேறு தலங்கள், வேறு வேறு எழுத்தாளர்கள், ஆமாம், அவங்க சார்ந்த வாழ்விலான முகங்கள் கவிதைகள், அது ஒரு ஒருத்தவங்கள்ட்ட 4-5 கவிதை 5-5 கவிதைகள் அதில் இருக்கப்போ, ஒரே நேரத்தில் வந்து நம்ம வேறு அடுத்த ஒரு 2-3 எழுத்தாளர்களோட அவங்களோட அடுத்தடுத்த பரிமாணம் உள்ள கவிதைகள் நம்ம ஒரே இடத்துல வாசிக்க முடியும். அந்த வகையில் எனக்கு வந்து இது ஒரு ஃபேவரட்டான தொகுப்பு. அவங்க இந்த 2019 தான் அவங்கள கற்பனைகள் நிறைந்த தொலை தொகுப்பு வந்தது. இதுக்கு அடுத்து அவங்க இந்த வருஷத்தில் தொகுப்பு கொண்டு வந்திருந்தாங்க, சால்ட்டில் தான் வந்திருந்தது. அதுவும் இதே மாதிரி தான். அதில் எனக்கு ரொம்ப பிடித்தமான பென் லெக்னரோடது, அப்புறம் மேரி ஹவோடது, இவங்களோட கலெக்ஷன்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு 7-8 நினைக்கிறேன், 8-9 எழுத்தாளர்களோட கலெக்ஷன் அதில் வந்துருக்கும். அடுத்ததாக எந்த புத்தகத்தை வந்து எங்களோட பகிர்ந்துக்க போகிறீங்க சார்? அடுத்தது வந்து கீழே தீன்னு ஒரு தொகுப்பு. இது வந்து பெரிய நாவல், ஒரு ரொம்ப நாட்களாகவே பேசு பொருளாகவே இருந்துகிட்டு இருக்க ஒரு நாவல் இது. ஏன்னா இந்த நாவலோட பாதிப்புகளை வந்து நிகழ்ந்த நிலப்பரப்புலேருந்து பக்கத்தில் இருக்கேன் நான். யார் எழுதின நாவல் சார்? இது வந்து பாட்டாளின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளரோடது. எதனால் தொடங்கின ஒரு பிரச்சனை சார் அது? எதனால் அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு? என்ன மாதிரி ஒரு அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது? இல்லை, அவங்க விவசாயம் பண்ணையார் நிலத்தில் வேலை செய்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை கேட்டாங்க. ஒரு ஊதியத்தை உறுதி செய்யணும், எங்களுக்கு நீங்கள் வழங்குற ஊதியம் 10 லட்சம் ஒரு அடிப்படை உரிமை இல்லையா? உழைக்கிறவங்களுக்கு தன்னோட கூலி கேட்குறது அடிப்படை உரிமை, அதை அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆதிக்க வர்க்கத்தில் இருந்தவங்க அவங்களோட முகத்தை காமிக்க ஆரம்பித்தாங்க. அதனால் உயிரிழப்புகள் நிறைய. அதுக்கு பிறகான அரசியலை பேசுகிறது தான் இந்த நாவல். அதாவது ஒரு தோழர்கள் வந்து அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவங்க வந்து அதில் உள்ள நண்பர்களை ஒருங்கிணைச்சு அதில் அவங்க ஒரு தனி இயக்கமாக்கி அவங்க வந்து யாரால் நம்ம பழிவாங்கப்பட்டோம், அதுக்கப்புறம் அவங்க அதாவது இந்த 45 பேரை வந்து குடிசையில் வச்சு கொளுத்திட்டாங்க அப்படிங்கிறதோட மட்டும் இந்த பிரச்சனை முடிஞ்சு அதுக்கப்புறமும் உயிரிழப்புகள் இருந்துகிட்டே இருந்தது. அவங்களை எதிர்க்கிறவங்க யாரு, அதுக்கு சாட்சியாக இருக்கிறவங்க யாரு, அதில் யார் வந்து அவங்களை எதிர்த்து பேசக்கூடியவங்க, அவங்கள ஒடுக்கிறது, இந்த மாதிரியான முறைகள் இருந்துகிட்டு இருந்தப்போ நீங்கள் அப்போ உள்ள அந்த நண்பர்கள் ஒருங்கிணைந்து ஒரு இயக்கம் ஒன்று உருவாக்கி அவங்க போராடி இவரோட அதிகாரத்தை முடிவு கொண்டு வந்தது தான் இந்த நாவல். அப்போ எப்போ எழுதப்பட்ட நாவல் சார் இது? இது வந்து கரெக்டாக வந்து கையில் வந்தது வந்து 2005-10 காலகட்டங்கள். அதாவது பாட்டாளி சார் வந்து ஒரு 2 வருடங்கள் வந்து வெண்மணியில் இருந்து அதை பேசி அந்த மக்களோட பழகி 1 வருஷம் வந்து எழுதுறதுக்கு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னார். ஸோ 3 வருடங்கள் வந்து அவரோட உழைப்பு இது. முடிச்சு பிரசன்ட் பண்ணப்போ ரொம்ப பெரிய அளவில் கவனம் ஈர்க்கப்பட்ட ஒரு நாவல். அந்த இதில் வந்து எனக்கு என்னோட நான் அந்த பழகின அந்த நிலத்தோட பழைய காலகட்டங்களை எனக்கு வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த நாவல் பெரிய உதவியாக இருக்கும். அது மாதிரி வெண்மணி வரலாறு வந்து எத்தனை காலகட்டங்கள் இருக்கோ, எவ்வளோ காலம் வந்து அது பேசப்படுமோ, அது வந்து உலக அளவில் வரைக்கும் அது வந்து ஒரு மறைக்கப்படக்கூடிய வரலாறு கிடையாது, அது வந்து ஒரு பெரிய ஆவணம். அது வந்து எவ்வளோ நாள் வந்து அதோட வழி நமக்கு இருந்துகிட்டே இருக்கோ அது வரைக்கும் இந்த நாவல் வந்து கீழே வந்து பேச பொருளாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றம் கருத்துங்க? நிச்சயமாக சார், நல்ல ஒரு நாவல், ரொம்ப நன்றி அதை பற்றி பகிர்ந்ததுக்கு. நேர்களே, சுவாரஸ்யமான முக்கியமான விஷயங்களையும் தகவல்களையும் பார்த்துட்ருக்கோம். புத்தகத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க சார், அதாவது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை அப்படின்னு சொல்லலாம், ஒரு கரும்புள்ளி அப்படின்னு சொல்லலாம், அதை பற்றி ஒரு நல்ல ஒரு நாவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்ததாக எந்த மாதிரி ஒரு புத்தகத்தை பகிர்ந்துக்க போகிறீங்க? இல்லை, அடுத்தது சரீர் ஒன்று இந்த வருடத்தில் ஒரு ரொம்ப பேசு பொருளாக இருக்க ஒரு சிறுகதை தொகுப்பு யார் எழுதுறது? நரன் எழுதியிருப்பார். ஆமாம், அவர் ரொம்ப அவரோட சால்ட் பதிப்பதில் வந்த புத்தகம் தான் அது. அவரோட சிறுகதைகள் வந்து எப்போவும் ஒரு பேசு பொருளாகவே இருக்கும். அது வெளி புத்தகங்கள் வந்தாலும் சரி, வார இதழ்களில் மாத இதழ்களில் வந்தாலும் சரி, அவரோட சிறுகதைகளுக்குன்னு ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவர் வந்து சமூகத்தை பற்றி எழுதக்கூடியவரா? இல்லை, இல்லை, அவர் அவரோட கவிதைகள் வந்து எப்போவுமே சமூகத்து மேலே ஒரு பெரிய அக்கறையை காட்டக்கூடியது. சிறுகதைகள் வந்து அவர் சமூகத்து மேலே உள்ள ஒரு உளவியல் ரீதியான பாதிப்புகளை வந்து பேசக்கூடியது. அவர் ரெண்டுக்கும் ஒரு வெரைட்டி வச்சுருப்பார். அவரோட கவிதை ஒரு பேட்டர்ன் ஒரு மாதிரி இருக்கும், நரனோட கவிதைகள்னு ஒரு தனி இது உண்டு, அவரோட சிறுகதைகளுக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. அது எப்படின்னா, அது ஒரு விஷயத்தில் வந்து உளவியல் ரீதியாக நம்ம ஒரு சிறுகதை ஒன்று படிக்கிறோம், இப்போ அடுத்து இதான் நடக்கும் அப்படின்னு சிறுகதை நம்ம யூகிக்கிறப்போ அவர் அதை தாண்டி அதில் ஒரு விஷயத்தை பேசுவார். அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப பாதிச்சதாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணம், உடல்னு இதில் ஒரு சிறுகதை இருக்கும். சொல்லுங்கள் சார். உடல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சிறுகதை. எப்படின்னா, ஒரு திருச்சூர் ஓவிய கல்லூரியில் ஒரு கதை நடக்கும். அந்த இருக்கிற இடம் தான் வந்து அந்த கதையோட கரு. அதில் ஒரு
இளைஞன் வந்து உடந்த ஓவியங்களை வரைகிறதுக்காக வரைஞ்சிட்டு இருப்பான். அவன் விரும்பக்கூடிய ஒரு பெண் அங்கே இருப்பாங்க. அந்த பெண்ணை வந்து ஒரு அன்னைக்கு வந்து ஒரு பெண்ணோட நிர்வாணமாக ஓவியம் வரையக்கூடியதுக்காக ஒரு பெண்ணை வந்து அங்கே அமர வச்சுருப்பாங்க. நம்ம இவர் வந்து அந்த பெண்ணை பார்த்து வரைஞ்சிட்டு இருப்பார். அந்த அப்போ வந்து தன்னோட காதலி தன் என்ன நினைக்கிறாளோன்னு சொல்லிட்டு அவளையும் ஒரு வாட்டி பார்த்துப்பாரு. அப்போ இந்த பெண்ணை பற்றி இவர் வரைகிறப்போ இவர் அந்த பெண்ணை முழுதாக பார்த்துட்டு வரப்போ அவங்க வந்து மாதவிடாய் காலத்தில் இருப்பாங்க. அந்த சிகப்பு நிறத்தில் அவங்களோட கால்களில் அந்த கசியக்கூடிய குருதி வந்து அவர் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணோம். அவரை வரைஞ்சி முடிச்சுட்டு அவர் வேறு இடம் மாறி உட்காந்து அந்த இதை ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சுட்டு அவர் ஒரு அறைக்குள்ளே ஓடி போயிடுவார். ஆக்சுவலி நம்ம சிறுகதை வந்து இதோட முடிஞ்சிருதுன்னு நினச்சிடுவோம். நம்ம மறுபக்கத்துலேருந்து ஆரம்பிப்பார். என்னென்னா அந்த பையன் வந்து சின்ன வயசாக இருக்கிறப்போ அவன் வீட்டு பக்கத்தில் உள்ள அவன் ரொம்ப ஒரு அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க குளிக்கிறத பார்த்துருப்பான். அந்த பின் முதுகு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். அவனுக்கு அடிக்கடி முன்புற அவங்கள அவங்க பார்த்துருக்க மாட்டான். ஒரு முறை வந்து அவன் பார்க்கணும்னு ஆசைப்படுறப்பெல்லாம் வந்து பின்முதுகு மட்டும் தான் தெரியும். அந்த வழியாக அவனால் பார்க்க முடியும். ஒரு முறை வந்து யாரோ சொல்லுவாங்க அந்த துணியே இல்லாமல் அந்த பொண்ணு வந்து ரயிலில் அடிபட்டு இறந்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போய் அவங்க போய் பார்ப்பான். அப்போ முன்புறம் கிடக்கும் சமம். அது மேலே வந்து சாக்கை போட்டு மூடியிருப்பாங்க. அந்த நினைவுகள் வந்து அவனுக்கு வரும். அதனால தான் இந்த ஓவியத்தை அவனால் வரைய முடிஞ்சுது. இவனோட ஒரு தனித்துவமாக அவங்க அவங்கள அந்த மாதிரி பின்புறம் மட்டும் ஓவியம் நிறைய வரைஞ்சி வச்சுருப்பாரு. அது அதனால தான் இந்த நிர்வாணமான ஒரு உடலை பார்த்தோன்னா அவனால் வரைய முடிஞ்சதுங்கிறது வந்து அது அவனுக்கு மட்டுமே தெரியும். ரூமில் இருந்து அழுவான். அது வந்து உளவியல் ரீதியான அவனோட ஒரு உலகத்தை பேசக்கூடிய ஒரு மிக நல்ல ஒரு சிறுகதை. ஆமாம், அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு இரவு வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிட்டே ஒரு மாற்றத்தை. ஆமாம், வேற ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான சிறுகதை? இல்லை, அதுலேயே இருக்கு, நிறைய இருக்குது. வாரணாசின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும், சிறுகதை. இது ரொம்ப பேசப்பட்டது. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு நிதி நிறுவனத்தில் வேலை பார்ப்பாரு. அவர் வந்து சம்பாதிக்கிறத குடிச்சிட்டு ஊர் சுத்திட்டே இருப்பார். மனைவி வந்து கணவன் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்க நினைப்பாங்க. ஆனால் அவர் பொறுப்பான கணவனாக இருக்கவே மாட்டார். ஒரு நாள் அவர் இல்லைங்கிற நிலைமை வந்துடும். அவர் இறந்துடுவார். அவர் இறந்து இறக்க போகிறப்ப என்ன பண்ணுவார், மனைவியை கூப்பிட்டு என்னை கொண்டு போய் நீ வந்து வாரணாசியில் அடக்கம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு அப்புறம் யாரையும் கல்யாணம் பண்ணிவிடாதுன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுவார். ஆனால் அவங்க வந்து ஒரு மனைவியை கடமை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் ஒருத்தர் ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு இருப்பார். அவரோட பேசி அந்த வாரணாசி எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த நிலப்பரப்பு மாறும் இல்லையா, நம்ம தமிழ் நிலப்பரப்பு, தெலுங்கு நிலப்பரப்பு, அந்த கன்னடம், அந்தண்ட ஹிந்தி, அது எல்லாமே அப்படியே பதிவு பண்ணியிருப்பார். அந்த கூப்பிட்டு போகிறவங்க மேலே எடுத்துக்கிற கேர் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு காதலாக மாறும். மீன்ஸ் கணவனோட சவத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க வண்டியில், அவரை கொண்டு போய் எரிக்கணுங்கிற ஒரு கடமை. அந்த இடத்துல வந்து கணவனோட கடந்த கால கசப்புகள்லேருந்து அவங்களுக்கு ஒரு மீண்டு வரணும்னு தோணுது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இன்னொரு காதல். இப்போ கணவனோட சவத்தை எரிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் எரித்த பிறகு அவங்களுக்கு ஒரு புது வாழ்வு அமைகிறது அப்படின்னு அந்த கதை வந்து ஒரு பல நவீன காலத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இப்படியான ஒரு வாழ்வியல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழலில் கட்டாயமாக அது வந்து ஒரு முக்கியமான சிறுகதையை நான் பார்த்தேன். அதில் நிச்சயமாக நிச்சயமாக உளவியல் ரீதியாக ஒரு பெண்ணோட மனசுலேருந்து ஒரு பெண் எழுதியிருந்தால் கூட இவ்வளோ பெயின்ஃபுல்லாக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்க முடியாது. அவர் நீ அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அந்த வகையில் எனக்கு அதில் ரொம்ப பிடித்த நல்ல ஒரு சிறுகதை தொகுப்பு சார். நன்றி பகிர்ந்துக்கிறதுக்கு. அடுத்ததாக எந்த புத்தகத்தை வந்து பகிர்ந்துக்க போகிறீங்க? அது யார் எழுதினது, என்ன மாதிரி? எனக்கு வந்து போன வருடத்தில் வந்து அக்காளின் எலும்புகள்னு சொல்லிட்டு வெயிலோட கவிதை தொகுப்பு இருந்தது. வீடுகளில் அக்காக்கள் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையில் வந்து கிராமத்தில் வளர்ந்தப்போ பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க எப்படின்னா எங்கள் அம்மா வந்து என்ன அவங்க வீட்டில் விட்டுட்டு கூட அவங்க வெளியூருக்கு போயிட்டு வருவாங்க. அவங்க ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்குவாங்க. காலைல காஃபியாக இருக்கட்டும், டிஃபன் செஞ்சு கொடுக்குறது, சாப்பாடு செய்கிறது, நமக்கு என்ன வேணும் கேட்டு செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு இனிப்பு பண்டங்கள் செஞ்சு கொடுக்குறது, ஒரு வீட்டில் பலகாரங்கள் செஞ்சு கொடுக்குறது, தாய் மாதிரி. ஆமாம், ஒரு அம்மா மாதிரி. பெரும்பாலான அக்காக்கள் வந்து அம்மாக்கள் தான். நிச்சயமாக ஒரு வளர்ந்த பிறகு நம்மளை பார்த்துக்கிறது வந்து அம்மாக்கள்கிட்டேருந்து ஒரு சின்ன பாசம் விலகி அக்காக்கள் மேலேயோ தங்கச்சி மேலேயோ ஒரு பாசம் அதிகமாக வந்துடும். அவங்க நம்ம பர்சனலாக கேட்பாங்க, நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம சமகாலத்தில் வளர்கிறாங்க இல்லையா. அக்காக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தம்பிகளை செல்லப்புள்ள மாதிரி பார்த்துப்பாங்க. ஒரு நம்ம நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்போ ஒரு புதிய சூழல் அக்காக்கள்லாம் வந்து நம்மளை ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த அக்காக்களுக்கு வந்து இப்போ என்னோட கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எனக்கு பக்கத்துல இருந்த ஒரு அக்கா வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அது ஒரு பெரிய விவாத பொருளாக இருந்தது. அந்த பொண்ணு எப்படி ஒரு பையன் கூட கிளம்பி போயிடலாம் தனித்து. அப்போ நான் நினச்சேன், ஓஹோ, தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து ஒரு சமூக குற்றம் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சின்ன வயசில். ஏன்னா கிராமங்களோட கட்டமைப்பு அப்படி தான் இருக்கும். அப்போ அது பெரிய விவாத பொருளாச்சு. அப்புறம் அவர்கிட்டேருந்து அவங்க பிரிஞ்சு வந்து திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மாதிரி விவாத பொருளாக இருந்தது. அந்த காலகட்டங்கள் வந்து எனக்கு அந்த அன்பு மட்டும் இன்னமும் அப்படியே இன்னமும் அப்படியே பத்திரமா இருக்குது. அந்த அன்பை வந்து ஒரு கிளறி விட்டுட்டு அப்படி இல்லைன்னா அதுக்குள்ளே இருந்த ஒரு வலியை பேசக்கூடிய ஒரு தொகுப்பு தான் அக்காளின் எலும்புகள். அது வெயில் வந்து ஒரு அக்காவோட பார்வையிலிருந்து அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தது, அவங்க குடும்பத்தில் நடந்த கஷ்டங்கள், அக்காக்கள் சுமந்த பாரங்கள் வந்து ஒரு தொகுப்பாக கொண்டு வந்திருப்பார். முழுக்க முழுக்க வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆமாம், முழுக்க முழுக்க அக்காள்களை பற்றின பதிவாகவே இருக்கும். ஒரு அக்கா வீட்டில் இருந்தால் நம்ம எப்படி இருக்கும். அந்த கிராமத்து வாழ்வியலில் நான் பார்த்த அந்த வழிகளை, அந்த அக்காவுக்கு அந்த கல்யாணம் நடந்தது, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டது, திரும்ப போய் மறு திருமணம் பண்ணி அவங்க பட்ட கஷ்டங்கள், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு தொகுப்பாக நான் பார்த்தேன். அந்த தொகுப்பில் உள்ள அந்த 40-50 பக்கங்களும் உள்ள கவிதைகள் முழுக்க முழுக்க ஒரு சகோதரி, அதாவது ஒரு
அவரோட அவர் பார்த்த, அவர் பழகிய, அவர் கேட்ட, அவரை சுற்றி நிகழ்ந்த ஒரு அக்காக்களுடைய சோகங்களை வழிகளை ஒரு அழகான கவிதையை கொடுத்துருக்கோம். நம்ம எல்லாருமே வந்து ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக. ஆமாம், எனக்கு அதில் ரொம்ப அதில் என்ன கவிதை அந்த கவிதைன்னு பிரித்து பார்த்து அந்த தொகுப்பை பற்றி ஒரு ஒரு கவிதை விமர்சிக்கிற அளவுக்குலாம் எனக்கு பக்குவமும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது முழுக்க முழுக்க பெயினாக தான் இருக்கும். ஒரு வழியை போய் நம்ம என்ன சொல்கிறது, ஒரு வயலோட கவிதை வந்து எப்போவுமே ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு கவிதை. அவரோட மகிழ்ச்சியான பன்றிக்குட்டியாக இருக்கட்டும், கொஞ்சம் மனது வைங்கள் தொழில் ஃப்ராய்ட் இருக்கட்டும், அதுக்கு முந்தின தொகுப்பாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை, எனக்கு பிடிச்ச ஆதர்சன கவிஞன். ஆனால் அவர் பேசியிருக்க கவிதைகள் ஃபுல்லாக வழியாக இருக்கும் எல்லாமே. அந்த அந்த இந்த தொகுப்பில் ஃபுல்லாக வந்து எனக்கு நான் அவர்கிட்டே சொன்னேன், எனக்கு வந்து நான் வெயில் வந்து இனிமேல் இது போல் தொகுப்பு எழுத முடியாது, எனக்கு தெரிஞ்ச வெயிலோட பெஸ்ட் இது தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த முழுக்க முழுக்க வந்து நம்ம இப்போ உங்களை பற்றி பேசுகிறதுக்கும் உங்களோட கடந்த கால வாழ்வியலில் உங்கள் கூட நெருக்கமாக இருந்த ஒரு உறவை பற்றி பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு பல ஞாபகங்களை கிளறிட்டே இருக்கும். எனக்கு வந்து அவர் தொகுப்பு வந்து நான் யாராவது பார்த்துட்டு எனக்காக நல்லா இருக்கலான்னு ஊரில் கேட்குறப்பையும் சரி, யாராவது என்ன தம்பி நல்லா இருக்கேன்னு கேட்குறப்பையும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் ஞாபகம் கவிதைகளும் அவர் வந்தாங்க. ஆமாம், அந்த கவிதைகளும் வெயில்னா ஞாபகத்துக்கு வருவாங்க. எனக்கு ஒரு 3 மாதங்களாக என்னை வந்து ரொம்ப திரும்ப திரும்ப ஒரு யோசனைகளுக்குள்ளாக்கிட்டு திரும்ப திரும்ப வாசிப்புக்குள்ளாகிட்டு இருக்க ஒரு தொகுப்பு அதுதான். அது ஃபுல்லாக எனக்கு லைஃப்பில் அது மாதிரி ஒரு தொகுப்பு அவர் திரும்ப கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்ததாக எந்த புத்தகத்தை பற்றி பகிர்ந்துக்க போகிறீங்க? இல்லை, அடுத்ததாக எனக்கு இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு வாசிப்புகளில் இந்த இது வச்சுருந்தேன். அதாவது பிஹெச் டெனியலோட ரெட்டியும் சோழகர் தொட்டியும் எடுத்து வச்சுருந்தேன் வாசிப்புக்கு. இது என்ன சார், ஒரு நாவல்? இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இப்போ நான் கிளைத்தி பற்றி பேசியிருந்தேன் இல்லையா, அது மாதிரி பாலமுருகன் சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர், அவர் மனித உரிமை செயல்பாட்டாளர். எப்படின்னா அந்த பழமுனிவர் மக்களோட மனித உரிமையினரை வந்து இந்த நாவலை ஆவணப்படுத்தியிருப்பார். எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு புத்தகம் அது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகம் தமிழ்நாடு பார்டரில் சோழகர் இன்னொன்று ஒரு மக்கள் இருப்பாங்க, பழங்குடி மக்கள். அவங்கள பற்றின முழுக்க முழுக்க ஒரு தொகுப்பு அது. அதாவது அவங்களுடைய வாழ்க்கை முறையை பேசக்கூடியதா? ஆமாம், எல்லாமே பண்ணுற அந்த கஷ்டங்களையும் இல்லை, அப்படிதான் நான் நினைச்சேன். முதல்ல நான் புத்தகம் எடுத்தப்ப நினைச்சது என்னன்னா, அவங்களோட வாழ்க்கை முறையை பேசியிருப்பாங்க, இல்லை அவங்களோட பழங்குடியின மக்கள் அந்த அவங்க வரையல் ரூபில் எப்படிதான் வாழணும்னு அவங்க அதை பத்தினதாக தான் இருக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது நிறைய விஷயம் பேசியிருப்பாரு. எப்படின்னா, அந்த மக்கள்கிட்ட இருந்து நிலத்தை பிடுங்கிட்டு அவங்களை அந்நீராக்குற ஒரு சூழ்நிலை அங்கே நடக்கும். அதாவது நிலத்தை ஆக்கிரமிச்சு பண்ணுற வழிகள் இருந்து, அப்புறம் அந்த அதுக்குள்ளேயே அவங்க அவங்களோட எல்லா உரிமைகளையும் பறிச்சுட்டு அவங்கள நடைபெணமாக வாழ விடுறதுலேருந்து, அதாவது அவங்க தொடர்புள்ள சமூகம், அவங்க காட்டுக்குள்ளே ஒரு ஓரம் வாழ்ந்துட்டு இருக்கவங்கள, நீ தான் அவர் தங்க அடைக்கல இடம் கொடுத்தீங்க, நீங்கள் தான் அரிசி கொடுத்தீங்க, நீங்கள் தான் நிலம் கொடுத்தீங்கன்னு அவங்கள கூப்பிட்டு போயிட்டு, அந்த பெண்கள் மேலே கட்ட வீழ்த்தப்பட்ட ஒரு பாலியல் வன்முறைகள் எல்லாமே வந்து ஒரு அதிர்வுக்குள்ளாக்குனது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாசிச்சிருந்தேன், அப்போ எனக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியலை. மீன்ஸ் எனக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு தெரில, ஆனால் இப்போ ஒரு 30 வயசு கடக்கிறப்போ படிக்கிறப்போ இது வந்து ரொம்ப அதிர்வுக்குள்ளாகுது. நான் அது 5 வருஷம் முடி படிச்சிருக்கேன், அப்போ எனக்கு அதை பற்றி எனக்கு பெருசாக தெரில. ஆனால் இப்போ படிக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு கடந்த ஒரு 2 நாளாக வந்து எனக்கு ஒரு அலர்ஜி நோய் மாதிரி திரும்ப 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 இதுக்குள்ளேயே கிடக்கிறேன். ஏன்னா அந்த மக்களோட வழியை வந்து உணர்ந்து பார்க்குறேன், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ செய்யாத கூட்டுறது தண்டிக்கிறப்ப நம்ம கோவம் வருது, நம்ம பைக்கில் யாரும் சைடு மரத்தில் அடிச்சுட்டு போயிட்டு விட அவ்வளோ கோவம் வருது. ஆனால் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, காட்டில் ஒரு ஓரமாக கம்பு கேழ்வரகு சோளம்னு விளைவிச்சு சாப்பிட்டுட்டு உள்ள அதுக்குள்ளே மட்டும் ஆட்டம் பாட்டம் கடவுள்னு கொண்டாடிட்டு இருக்கவங்க, அவங்க மேல் நிகழ்த்தப்பட்ட வன்முறையை பார்க்குறப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ என்னோட மண்ணில் நிகழ்த்தப்பட்ட வன்முறையை பார்க்குறப்போ நாளைக்கு இது மாதிரி நமக்கும் நடக்குமோன்ற ஒரு பயம் வருது. ஏன்னா அந்த மாதிரியான ஜனநாயக நாட்டில் இருக்கோங்கிற ஒரு காரணத்தினால இது மேலே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பயம் இருக்குது. அதனாலயே இது கொஞ்சம் பிடித்தமான தொகுப்புன்னு சொல்லி. நிச்சயமாக சார், ஒரு வித்தியாசமான ஒரு நாவல் அண்ட் இந்த உண்மைகளை வந்து உரக்க சொல்லணும் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். ஆமாம், அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு நாவல் சார். நன்றி பகிர்ந்துகிட்டதுக்கு. ஏராளமான புத்தகங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, அண்ட் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு தனி சிறப்பு உள்ளதாக இருந்தது. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி சார். வணக்கம்.